ஹேட்ச் பேக்கில் இப்படி ஒரு செம்ம ஸ்டைலிஷான லுக் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக நிறைய வண்டியில் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். பட் ஆனால் இந்த வண்டியில் வந்து நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க, கண்டிப்பாக அது வந்து எக்ஸிக்யூட் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு எனக்கு. சரி, ஒரு வீடியோ எடுத்துருவோம் அப்படின்றதுக்காக வீடியோ எடுத்திருக்கேன் நான். டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது, ஃபார் த டீடெயில்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா கூட கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். ஆக்சுவலி ஒரு i20 ஒரு சரியான லுக் இருக்குன்னே சொல்லுவேன். இதை பண்ண ப்ரிப்பானிட்டு தான் நம்ம கேட்க போகிறோம், எப்படி இருக்குது ஏதா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா எப்படி பண்ணிருக்கீங்க ஒர்க்? இல்லை, அது கஸ்டமரோட ரெக்குயர்மெண்ட் வண்டியில் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆ சரி, ஸோ அதனால அவங்க என்ன மாதிரிலாம் அவங்க டெஸ்ட் வந்திருக்காங்க, கண்டிப்பாக வர மாதிரி தெரியல. இல்லை இல்லை, கஸ்டமர் ஆக்சுவலி பாண்டிச்சேரியில் வந்திருக்காங்க. ஸோ ஒன் டேல வேணும்னு கேட்டதுனால அவங்க என்னென்னலாம் எதிர்பார்த்தாலும் அதே மாதிரி கஸ்டமைஸ்டு டோர் பேட் பண்ணியிருக்கிறேன். ஓகே, அதே மாதிரி சீட் கவர்ஸும் அதே அவங்க என்ன கேட்டாங்களோ அதே மாதிரி பண்ணியிருக்கிறேன். ஜஸ்ட் ப்ராவோ லெதரில் டேஷ்போர்டு, ஜஸ்ட் இந்த ஹேண்ட் லிவர் மட்டும் செப்பரேட்டாக ஒரு மாதிரி அந்த கார்பன் ஃபைபரில் கேட்டிருந்தாங்க. ஸோ அது பண்ணியிருக்கிறோம் செப்பரேட்டாக. இது நார்மல் சவுண்ட். இது ஆஃப் பண்ணி ஆன் பண்றதுக்கான சுவிட்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க, தனியாகவே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ, சரி அந்த சவுண்ட் பாருங்க, நார்மலா இருக்கும். ஓகே, அது ஜஸ்ட் ஆன் பண்ணிட்டு பாருங்க. அவ்வளவுதான் சார், வேற இப்போ 70 மேட்ச் போட்டிருக்கோம். ஸோ அதுவும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்கு. நீங்கள் அந்த ஹேண்ட் ரெஸ்ட்டு அந்த ஏசி வெண்ட் எல்லாமே கூட நம்ம அந்த வாட்டர் டியூப் பண்ணியிருக்கு. ஓகே 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 ஓகே, அது எல்லாமே லைஃப் நல்ல லாங் லைஃப் வரும், அதனால தான் வாட்டர் டியூப் பண்ணியிருக்கு. ஓகே ஓகே ஓகே, சரியான லுக் இருக்குது. இதெல்லாம் இதெல்லாம் இப்போ நான் வாட்டர் டியூப்பிங்க? ஆமாம் ஆமாம், இதெல்லாம் 100% வாட்டர் டியூப் சார். நார்மலாக பெயிண்ட் பண்ணால் உங்களுக்கு லைஃப் வராதுங்கிறதுனால இதுவும் வாட்டர் டியூப் தான் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் ரொம்ப இதில் ஸ்பெசிஃபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த சேம் டேயில் பண்ணி கொடுத்ததும். ஓகே, ஸோ கஸ்டமர் ரொம்ப ஹாப்பி. ஓகே, சேம் டேயில் பண்ணி கொடுத்ததுனால. ஓகே ஓகே, அவ்வளோ தூரத்துலேருந்து வராங்கன்னா கண்டிப்பாக வந்து நல்ல ஃபீட்பேக் இருந்தால் தான் எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு வருவாங்க. நீங்கள் கஸ்டமர்கிட்ட கேட்டு பார்க்கலாம் நான், பட் இது எதுவுமே போஸ்ட் பண்ணி பண்ணல. பட் அவங்க என்ன டேஸ்ட் எதிர்பார்த்தாங்களோ அதை பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகே, ஆக்சுவலி இன்டீரியர்லாம் வேறு. ஆமாம், இது இந்த லுக்கெல்லாம் நல்லா. ஆமாம், அதெல்லாம் நார்மலாக பேசிக்காக இருந்திருக்கும். இப்போ இதெல்லாம் நம்ம இப்போ கார்பன் டிசைன் பண்ணியிருக்கோம் அந்த வாட்டர் டிப்பு. ஸோ கொஞ்சம் ஹைஃபையாகவும் இருக்கும், லுக் வைஸ் ரொம்ப பெட்டராகவும் இருக்கும். ஐடென்டிட்டியோ ஒரு டாப் கிளாஸான ஒரு லுக்கில் இருக்க மாதிரி இருக்குது. இல்லை ப்ரோ, பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்கேன் நான். ஒன் டே டைம் தான் ப்ரோ கேட்டேன், ஒன் டேலே முடிச்சிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி சொல்லிட்டு சாரி பண்ணிட்டேன், ஆனால் ஒன் டேலே எனக்கு முடிச்சு கொடுத்துருக்காங்க. சாட்டிஸ்ஃபிகேஷன் தான் இருக்குது எல்லாமே. என்னெல்லாம் பண்ணார் நீங்கள் இதெல்லாம் சொன்னீங்க? நான் சொன்னதை விட நல்லா டபுள் மடங்கு பெட்டராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க ப்ரோ. ஆமாம் ப்ரோ, நீங்கள் என்ன சொன்னீங்க? நான் ஓவராலாக இன்டீரியர் சேஞ்ச் பண்ண சொன்னேன், அவங்களே ஒரு ஐடியா கொடுத்து அந்த ஐடியா பார்க்குறமா பண்ணு பிளான் பண்ணி. ஓகே, ஒரு டீமாகவே ஒரு டீமாக பண்ணி கொடுத்து. ஆமாம், அலாய் வீல்ஸ் வந்து நான் 16 inches தான் சொன்னேன். இந்த காருக்கு இந்த அலாய் வீல் போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் எடுத்து காமிச்சாங்க, வச்சு பார்த்தா நல்லா இருந்துச்சு. ஸோ அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். சரி ஓகே, எப்படி நீங்கள் பாண்டிச்சேரியிலேருந்து இங்கே வந்தீங்க? யூடியூப் மூலமாக தான் ப்ரோ வந்தேன். யூடியூப் மூலமாக? ஆமாம். அதை எப்படி ட்ரஸ்ட்டு எப்படி நம்பி எப்படி ஃப்ரெண்ட்ஸ் கார் எக்ஸசைஸ் போகலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு? இல்லை ப்ரோ, ஒரு 2-3 பேர் வ்ளாக் பண்ணியிருந்தாங்க எனக்கு, பார்த்ததில் மற்ற ஸ்டோரோட இது ப்ரைஸ் வந்து அஃபோர்டபுளாக இருந்துச்சு. ஓகே ஓகே, கால் பண்ணி இதுமாரி கேட்டேன் ப்ரைஸ் எவ்வளோ இருந்தால். இப்போ அண்ணன் சொன்னாங்க எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டாக இருந்துச்சு, ஸோ வந்துட்டேன்.
அஃபோர்டபுள் பிரைஸ்னால வந்து குவாலிட்டியில எதுவும் காம்ப்ரமைஸ் கிடையாது, பெர்ஃபெக்டா இருக்கு, பெர்ஃபெக்டா இருக்கு. பாண்டிச்சேரியில தான் கிளைண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. அம்மா வெற்றி, இந்த வண்டி வேலை பார்த்துருக்காங்க, பிரபு எக்ஸ்பிளைன் பண்ணிப்பான்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குன்றத பாருங்க, கஸ்டமர் ரிவ்யூ என்னன்றது கேட்டுருங்க. சரி, எனக்கு அதெல்லாம் சரி. கிளைண்ட்ஸ்லாம் நிறைய பேர் வராங்க, ஓகே பண்ணுறாங்க, ஓகே. ஒரு டிஸ்கவுண்ட் கொடுத்துருங்க, நல்ல ஒரு டிஸ்கவுண்டாக சொல்லுங்க. நல்ல டிஸ்கவுண்டாவா? சரி, கண்டிப்பாக உங்கள் சேனல் பார்த்து பேஜ் ஃபாலோ பண்ணி வர கஸ்டமருக்கு வந்து ஒரு 10% ஃப்ளாட் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம். 10% ஃப்ளாட் டிஸ்கவுண்ட் கண்டிப்பாக. சரி, ஓகே. ஃபீட்பேக் வந்து கஸ்டமர் வந்து ரொம்ப பாசிட்டிவாக சொல்லியிருக்காரு. சரி, எந்த காம்ப்ரமைஸுமே இல்லை குவாலிட்டியில் அப்படின்னு சொல்லி, அதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா என் சைடில் தான் நிறைய சொல்லுங்க. நம்மளுடைய பேஸ்மெண்ட்டு, ஓகே ஓகே, அது மட்டும் காம்ப்ரமைஸ் ஆகும். சேல்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்கும், ஓகே, பட் அது குவாலிட்டியாகவும் நீட்டாக நம்ம கொடுப்போம். ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ வெற்றி, பார்ப்போம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அந்த வண்டியோட லுக்கு பார்க்கறதுக்கு இன்டீரியராக இருந்தாலும் சொல்லலாம், அலாய் இல்லாதாலும் சரி, எல்லாமே வந்து ஒரு டாப் நாச்சான ஒரு லுக்கு இருக்குன்னே சொல்லுவேன் நான். கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஃபர்தர் டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணால் கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். ஒரு ட்ரஸ்டபுளான ஒரு பிளேஸ் தான் கேட்டால் எனக்கு தெரிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் கார் அசஸரிஸ்ன்னு சொல்லுவேன். நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன், ஒரு பாசிட்டிவான ஃபீட்பேக் இருக்குது. மறக்காமல் கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச், பை பை.